ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக 100 கொஷின் வந்து தமிழ்லேருந்தே கேட்பாங்க. ஸோ அந்த 100 கொஷினுடைய மாடல் கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உடம்பிடை தோன்றி தோன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உர சுட்டு வேரோ மருந்தினால் துயர் தீர்வர் இத்தொடரை கூறியவர். விடை கம்பர். கொஷின் 2, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? விடை ஒட்டக்கூத்தர். கொஷின் 3, திருமங்கை ஆழ்வார் சொல் அணியில் அமைத்து பாடிய நூல் எது? விடை திருவெழுக்கூற்றுகை. கொஷின் 4, விடை தேர்க. வீரமா முனிவர் இயற்றுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். எறும்பும் தன் கையில் என் சான் என பாடியவர். விடை ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? விடை திருப்பாவை. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? விடை அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? விடை நச்சினார்க்கினியர். கீழ்காண்பனவருள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? விடை அடியார்க்கு நல்லார். கொஷின் 10, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தமது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? விடை முடியரசன். கொஷின் 11, கோவலன் போர்ட்டல் என அழைக்கப்படும் இடம்? விடை கோவலன் கொலைக்கலப்பட்ட இடம். பாரதிக்கு மகாகவி என பட்டம் கொடுத்தவர் யார்? விடை வா ராமசாமி. பொருந்தாத இணையை தேர்க, மை அதற்கு வந்து மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பொருந்தாதது. மை என்பதன் பொருள் அஞ்சனம். கொஷின் 14, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? விடை வள்ளிக்கண்ணன். வெப்பத்தடுகளத்து வேழங்கள் ஆயிரமும் கொப்பத்தொருகொலிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? விடை ராஜேந்திரன். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள் இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? விடை இல்லறவியல். செய் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணியும் பெயரை தேர்ந்தெடு. விடை செய்தவன். கொஷின் 18, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொத்தொடர் எழுதுக. கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே. கொஷின் 19, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடராக்குதல். இறப்பு நிகழ்விதி வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குரத்திப்பாட்டே. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பொருந்தாத இணையை கண்டறிக. சலவர் அதற்கு வந்து நல்லவர் இருக்கு. ஸோ அது வந்து பொருந்தாத இணை. சலவர் அதற்கு பொருள் வந்து வஞ்சகர். கொஷின் 22, வேர் சொல்லை தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் வந்து பொருத்தமான வேர் சொல் வந்து பற்று. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது? விடை நுபுவத்து காண்டம். கொஷின் 25, வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள்? விடை நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. கொஷின் 26, மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். ஆர்ப்பவை அநீதிகளும் மணிமுருவல் அரும்பறவை இப்பாடல் அடியில் அமைந்துள்ளவாறு பின் வருவனவற்றுள் எது தவறானது? ஆப்ஷன் பி தவறானது. சீர் முரண் அமைந்துள்ளது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது வந்து தவறான இணை. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழகம் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகிற்கு தெரிந்திருக்காது என கூறியவர். விடை கி.அ.பே.வி. அதாவது கி.அ.பே. விஸ்வநாதம். கொஷின் 30, தெண்டன் விட்டது வள்ளுகீர் திண்டீரல் புலியே இத்தொடரில் திண்டீரல் என்னும் சொல்லிற்கு உறுதியான என்பது பொருள். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம்.
சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லிற்கு ஆங்கில சொல். விடை டிசைட்ஃபுல் பர்சன். கொஸ்டின் 35. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு. கொஸ்டின் 36. செயபாட்டு வினைத்தொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. கனிமுன் நேர் வருவதும் கனி, முன்னிறை வருவதும். விடை வஞ்சித்தலை. கொஸ்டின் 38. எது சொல்லை கண்டறிக. பரிந்து அதற்கு வந்து வெறுத்து என்பது எதிர் சொல். கொஸ்டின் 39. மூதூர் எத்தினைக்கு உரிய ஊர். விடை மருதம். பின் வருவனவற்றுள் இருபோதல் இனமிகள் எனும் விதிப்படி புணராதது. விடை செங்கடல். பொருந்தாத இணையை கண்டறிக. பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை, அந்த இணை வந்து பொருந்தாதது. தமிழ் சோலை என்னும் நூல் வந்து திருவிக்கா அவர்கள் இயற்றியது. பின் வருவனவற்றுள் பொருந்தும் இணை தேர்ந்தெடு. செரு சட்டை, செரு வயல். அந்த ரூ வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது. விடை மாணிக்க வாசகர். அடுத்ததா கொஸ்டின் 44. என்றுமுள தென்தமிழ் என்னும் தொடரை இயற்றியவர் யார். விடை கம்பர். பதிதொரு புயல்மொழி தருமணி பனைதரு பருமணி பகராய் நெர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் மேகம். புயல் சொன்னோன்னா நம்ம காத்துன்னு நினச்சிப்போம். ஸோ காற்று வராது, மேகம். ஸோ அதோட பொருள் வந்து அப்படி தான் வருது, மேகம் தான் பொருள். 46. கொஸ்டின். கீழ்கண்ட விடைகளில் எது சரியானது. மா அதற்கு வந்து விலங்கு. சல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார். விடை சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது. விடை நீலகேசி. விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களை முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது. விடை அபிநாத சிந்தாமணி. கொஸ்டின் 50. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார். விடை ராஜாஜி. கொஸ்டின் 51. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார். விடை டி கே சிதம்பரம். திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது. விடை எனது இலங்கை செலவு. கொஸ்டின் 53. மன்னன் உயிர்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகனார். சிவபெருமான் திருக்கோவிலில் எதிரே உள்ள அருங்கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் போற்ற அரங்கேறிய நூல் எது. விடை திருவிளையாட புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. விடை திருஞான சம்பந்தர். கொஸ்டின் 56. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது. விடை திருவெண்ணெய் நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர். விடை தருமு சிவராமு. கொஸ்டின் 58. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி. கொஸ்டின் 59. முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர். விடை குமரகுரு பரர். கொஸ்டின் 60. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர். விடை சீர்காழி சி ரா அரங்கநாதன். கொஸ்டின் 61. தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36. புலவர் நூற்பெயர். முடியரசன் காவிய பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் மாங்கனி. மலர் பருவத்தை குறிக்காத பெயர் எது. விடை அகரு. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. கிளியை வளர்த்தும் பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் யாது. விடை துன்பம். அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைகள் வைகளும் வைகரை வைகுதல். கொஸ்டின் 67. வாக்கியங்களை கவனி கூற்று காரணம். நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம் ஒருவர் கூறுவதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை. முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இவற்றுள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர் திப்பம். கொஸ்டின் 69. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு.
கொஸ்டின் 70 பொருந்தாத இணையை கண்டறிக. வெய்யோன் திங்கள் நிற்கு சோது வந்து பொருந்தாதது. வெய்யோன் என்பதற்கு விரும்புபவன் என்பது பொருள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழர் தமிழ் அறியாதவரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. கொஸ்டின் 73 எவ்வகை வாக்கியம். மாணவன் பாடம் படித்திலன் இது வந்து எதிர்மறை தொடர். கொஸ்டின் 74 தக்கார் தகவு இல என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்த தக்கார் எச்சத்தால் என்ற இணை இன எதுகை. கொஸ்டின் 75 விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழர்களுக்கு பெருமை தராதது எது? விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டி பிரிந்து செய்யா அப்சன்சி இரட்டி பிரிந்து செய்யாதது எது? கொஸ்டின் 77 சேமமுற நாள் முழுவதும் உழைப்பது நாளே இந்த தேசமெல்லாம் செழித்திடு என பாடியவர் விடை மருத காசி. கொஸ்டின் 78 கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? விடை கொய்யாக்கனி. கொய்யாக்கனி பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல். உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன்மழை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதிவிட்ட ஆழ்வார் யார்? விடை நம் ஆழ்வார். கொஸ்டின் 81 உமர் கையாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லு ரூபாயத் என்பதற்கு நான்கடி செயல் என்பது பொருள். கொஸ்டின் 82 கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாதது எது? விடை தொல்லை. கொஸ்டின் 83 செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. தொல்காப்பியம் பாவுசியால் பதிப்பிக்கப்பட்டது. ஸோ இந்த வினை வந்து செயப்பாட்டு வினைத்தொடர். கொஸ்டின் 84 குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு இக்குறளில் அடி எதுகையாவது? குணம் என்னும் கணமேயும் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. குண கண இந்த இல்லையா சொந்த கான்செப்ட். கொஸ்டின் 85 வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம்? விடை தனி வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி தொகுப்பித்தார். கொஸ்டின் 87 பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. ஆப்ஷன் பி செய்வினை என்பது பொருந்தாதது. நெறியினுள் உயிர் செகுத்திடுவ இதில் உயிர் செதுக்கு என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. சரியானதை தேர்க பொருள் திணை. 3 மற்றும் 4 சரி. செறிவென்றது வாகை எயில்காத்தல் நொச்சி பிரித்தெழுதுக நெடுநாவாய் நெடுமை குட்டல் நாவாய். கொஸ்டின் 91 நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது? விடை குறுந்தொகை நல்ல குறுந்தொகை. கொஸ்டின் 92 கடலில் கரைந்த பெருங்காயம் போல இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் விடை வீணாதல். தெரிநிலை வினையச்சத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை நடந்து வந்தான். கொஸ்டின் 94 பொருத்துக கை ஒழுக்கம் நோ துன்பம் யா ஒரு வகை மரம் வௌ கைப்பற்றுதல் ஈற்றடி சிந்தடி பெற்று வரும் பாவ விடை நேரிசை ஆசிரியப்பா. சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா ஈற்றடினா கடைசி இருக்கிற அடி வந்து 3 சீரா இருக்கும், ஏனைய சீர்கள் வந்து 4 சீர்களா இருக்கும். ஸோ அதுதான் நேரிசை ஆசிரியப்பா. கொஸ்டின் 96 சோவியத்து அறிஞர் தால்கதாய் வழிகாட்டுதலா திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியதால் தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள். கொஸ்டின் 97 கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? விடை வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். கொஸ்டின் 98 உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் தமிழ் சிட்டு. கொஸ்டின் 99 மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது விடை கற்றது மறவாமை. கொஸ்டின் 100 இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக வழிகரை 6 வேற்றுமை தொகை கரகமலம் உருவகம் பொங்கு கடல் வினைத்தொகை உரிவேனில் உரிசொத்தொடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் கட்டாய தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் இப்படி தான் வரும். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.